வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முருகதாசன் ஜிஜி அறிமுகம். இன்றைய வாஸ்து பதிவிலே நாம் காண இருப்பது என்னவென்றால், செப்டிக் டேங்க் அதாவது கழிவுநீர் தொட்டி அப்படிங்கிறது ஒவ்வொரு வீட்டுக்கும் அவசியம். அது எல்லா வீட்டுக்குமே இப்போ அவசியம் ஆயிடுச்சு. ஏன்னா முன்ன மாதிரி அந்த ஓப்பன் டாய்லெட்லாம் இப்பெல்லாம் பெரும்பாலும் யாரும் யூஸ் பண்றதில்லை. வேண்டாம், அது வந்து சுகாதாரக்கேடு ஏற்படுது அப்படிங்கிறதால அரசாங்கத்திலேயே நமக்கு வந்து ஒவ்வொருத்தரும் கழிவறை தனியாக கட்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கான பண்டெல்லாம் கூட கொடுக்குறாங்க. இப்போ அந்த வகையில் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கட்டாயம் ஒவ்வொரு வீட்டில் கழிவறைன்னு ஒன்று தேவைப்படுது. அந்த கழிவறை நீர் போய் சேமிக்கிறதுக்காக ஒரு செப்டி டேங்க்னு சொல்லக்கூடிய கழிவு நீர் தொட்டி அவசியம் நம்ம வீட்டுக்கு தேவைப்படுது. அது கொஞ்சம் மாநகராட்சி இந்த மாதிரி பகுதிகளெலாம் இருக்கிற இடங்கள்ல, நகராட்சி மாநகராட்சி பகுதிகளில் பாதாள சாக்கடை போட்டுடுறாங்க. அதனால் உங்கள் வீட்டுக்கு செப்டி டேங்க்னு ஒன்று தனியாக தேவையில்லை. அது எல்லா இடத்துலையுமே அந்த மாதிரி வாய்ப்பு கிடையாது. அதிலே கொஞ்சம் அவுட்டரில் இருக்கிறவங்களுக்குலாம் கூட அந்த அந்த பாதாள சாக்கடைய அந்த பலன் கிடைக்காம போயிடுது. அதனால வந்து அவசியம் செப்டி டேங்க்னு ஒன்று கட்டாயம் வீட்டுக்கு வேணும். அந்த செப்டி டேங்க் வந்து நமக்கு நம்ம பொதுவாக செப்டி டேங்க் எங்கே போடுறதுங்கிறத பற்றி தெளிவான ஒரு விளக்கம் நம்ம ஃபுல் வீடியோவாக போட்டிருக்கோம் ஏற்கனவே. அதை நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அதை பார்த்துட்டும் திருப்பியும் கேள்வி கேட்குறாங்க, எங்களுக்கு வந்து நீங்கள் வடமேற்குல தானே செப்டி டேங்க் போட சொல்கிறீங்க, வடமேற்கு பகுதியில் எங்களுக்கு இடம் இல்லை, அப்போ நம்ம எங்கே போடுறது, வேற எங்கே போடுறது, போடாமலும் இருக்க முடியாது, வேற எங்கே போட்டால் நல்லது, வேற எங்கே போட்டால் நல்லதுங்கிறத எங்கெல்லாம் போடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி வந்து கேட்குறாங்க. இல்லை இன்னும் மிக்க நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறது வந்து தென்கிழக்கில் செப்டி டேங்க் போடலாமா, தென்கிழக்கு பகுதியில் வீட்டினோட தென்கிழக்கு பகுதியில். வடமேற்கு பகுதியில் நீங்கள் செப்டி டேங்க் போட சொல்கிறீங்க, அங்கே இடம் இல்லை, எனக்கு தென்கிழக்கு பகுதியில் இடம் இருக்குது, அங்கே வந்து நான் செப்டி டேங்க் போடலாமா, அப்படி போட்டால் எதனால் பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னா, நான் அதை பற்றி விளக்கம் சொல்கிறேன். அதாவது தென்கிழக்குங்கிறது அக்னி மூலை அப்படின்னு சொல்லப்படுது சாஸ்திரத்தில். தென்கிழக்குங்கிறது அக்னி மூலை, நெருப்பு புழங்கக்கூடிய இடம். அதனால தான் நம்ம அந்த பக்கத்தில் வந்து அடுப்பு அதாவது சமையலறை இதெல்லாம் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். அப்போ அது வந்து சூடாக இருக்க வேண்டிய ஒரு இடம் இல்லைங்களா. அப்போ அந்த இடத்துல போயிட்டு நம்ம நீர் நிறுத்தினோம்னா, தண்ணியை நிறுத்தினோம்னா, அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு விஷயம் இல்லையா. அதாவது தண்ணீர் அங்கே நிறைஞ்சு நின்றுச்சுன்னா, நெருப்பு இருக்க வேண்டிய இடத்துல தண்ணியை நிறுத்தினா அதுக்கு எதிர்ப்பதமான பலனை தானே கொடுக்கும். அப்போ வாஸ்து குற்றம் கட்டாயம் ஏற்படும் இல்லையா. கண்டிப்பாக ஏற்படும். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னீங்கன்னா, அங்கே தண்ணி நின்னா தானே நமக்கு வந்து வாஸ்து குற்றம் ஏற்படும். இப்போ தென்கிழக்கில் நீங்கள் செப்டி டேங்க் போடுங்க, ஒன்றும் தவறில்லை, போட்டுட்டு அடியில் பூசாமல் விட்டுருங்க, சுற்றி பூசிட்டு அடியில் பூசாமல் ஓப்பனாக விடுங்க. அந்த தண்ணி வந்து கழிவு நீரில் இருக்கக்கூடிய அந்த அசாடு மட்டும் நின்றுட்டு உள்ளே வந்து தண்ணியெல்லாம் உறிஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா, அது வந்து நமக்கு வாசு தோசத்தை ஏற்படுத்துறது கிடையாது. ஏன்னா அக்னி மூலையில் தண்ணி நிறுத்தக்கூடாதுங்கிறது மட்டும்தான் நமக்கு சாஸ்திர விதியாக இருக்க ஒழிய, அங்கே செப்டி டேங்க் போடக்கூடாதுன்னா அர்த்தம் இல்லை. தண்ணியை நிற்க வச்சா தானே பிரச்சனை, தண்ணி அங்கே தேங்கிறதே இல்லை, தண்ணி உட உட உறிஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்போ அது வந்து பாதிப்பு நமக்கு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ அதனால் வந்து நீங்கள் தென்கிழக்கில் செப்டி டேங்க் போடலாமானா கட்டாயம் போடலாம். ஆனால் முழுக்க பூசி அங்கே தண்ணி நிற்கிற மாதிரி பண்ணாமல் அடியில் நீர் உறிஞ்சக்கூடிய வகையில் அல்லது சைடுலாம் அந்த தொலை போட்டு வைப்பாங்க. சில செப்டி டேங்கெல்லாம் சைடில் தொலைச்சி வச்சுருப்பாங்க. அப்படியே மேம்போக்கான நீர் வந்து சைட்லேயே உறிஞ்சிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் போட்டு அதிகப்படியான நீர் அங்கே நிற்காமல் இருந்துட்டாலே ஒன்றும் தொந்தரவுகள் கிடையாது. இன்னொரு விஷயம், செப்டி டேங்கனுடைய அந்த கழிவு நீருங்கிறது வந்து அப்படியே நிறைஞ்சு நின்னாலும் ஒரே மாதிரியே இருக்கிறது இல்லை, அது ஒரு விதமான நொதிப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அது வந்து சாதாரணமாக நம்ம தண்ணி தொட்டியில் நல்ல தண்ணியை தேக்கி வச்சோம்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்க போறதில்ல. கழிவு நீர் போய் தேங்கக்கூடிய இடத்துல நொதிப்பு ஏற்பட்டு அங்கே ஒரு விதமான ஒரு வாயு உண்டாகிக்கிட்டே இருக்கும். அது ஆல்ரெடி அதுவே ஒரு ஹீட்டு தான். அதனாலவும் உங்களுக்கு தென்கிழக்கில் செப்டி டேங்க் போடுறதுனால பாதிப்பு வராது, சயின்டிஃபிக்காக சொல்கிறேன் நான். அதாவது அறிவியல் பூர்வமாக பார்க்கும்போது செப்டி டேங்க் வந்து ஒரே மாதிரி இருக்காது. செப்டி டேங்க்ல ஒரு நொதிப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அங்கே வந்து ஒரு ஒரு விதமான வாயு ஏற்பட்டு ஒரு விதமான ஹீட்டு உண்டாகிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ அதனாலவும் நமக்கு வந்து தென்கிழக்கில் செப்டி டேங்க் வர்றதுனால பாதிப்பு ஏற்படாது அப்படிங்கிறதான் நம்ம வந்து சொல்லிக்க விரும்புகிறோம். அதனால் வடமேற்கில் இடம் இல்லாதவர்கள் தென்கிழக்கில் கட்டாயம் செப்டி டேங்க் போடலாம். அதனால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவே ஏற்படாது. அதனால் நீங்கள் துணிஞ்சு செப்டி டேங்க் போடுங்க. முடிஞ்சால் அடியில் பூசாமல் விடுங்க. அடியில் பூசலை சார், நான்லாம் பூசி தான் வச்சுருக்கேன், தண்ணி நிற்குது அப்படின்னா அதை பற்றி கவலைப்படாதீங்க. அடிக்கடி கிளீன் பண்ணிக்கிட்டு இருங்க. ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு ஒரு தடவை தண்ணியை வெளியேற்றி விட்டுருங்க. வெளியேற்றுக்கு திருப்பி ரீஃப்ரெஷ் பண்ண மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அதனால் எந்த பாதிப்பும் கட்டாயம் ஏற்படாது. அதனால் தென்கிழக்கில் செப்டி டேங்க் போடலாம். நன்றி நண்பர்கள்.